ஜோதிட மெய்ஞானி நெல்லை வசந்தன் அவர்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த எபிசோடு வரிசையில் இன்றைக்கும் சில விஷயங்களை பேசலான்னு நினச்சிட்ருக்கேன் நிறைய பேர் வந்து இன்பாக்ஸில் ஃபேஸ்புக்கிலெலாம் வந்து கேட்குறீங்க அவரளவுக்கு யாரையாவது ஒருத்தரை சொல்லுங்கள் சார் அவர் இல்லை பட்டு எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் யாரையாவது சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன பதில் சொல்கிறது அப்படின்னே எனக்கு தெரியல அவரளவுக்கு இல்லை அவருடைய ஐந்து சதவீதம் அளவுக்கு கூட இன்றைக்கி யாருமே இல்லை அதுதான் பெரிய பிளாங்காக இருக்குது எனக்கு தெரிந்து இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் இருக்கலாம் வேறு யாராவது வந்து இருக்கலாம் பட் எனக்கு தெரியல நான் அப்படி யாராவது தெரிஞ்சதுன்னா நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஏன் அந்த தொடரை வந்து நீங்கள் நிறுத்திட்டீங்க நிறைய இருந்தீங்களே ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க நிறுத்தலை அதை சொல்லணும்னு நினச்சிட்டே இருப்பேன் இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வரும்போது ஐயோ தொடர்ந்து நம்ம அதை பேசிகிட்டு இருக்கோம் அவங்க ஆர்வத்தை நம்ம தூண்டிகிட்டே இருக்கோமே அப்படிங்கிற ஒரு சின்ன கில்ட்டி அதனால தான் வந்து பேசாமல் இருந்தேன் பட் இப்போ நிறைய பேர் கேட்குறதுனால நான் அதை மீண்டும் துவங்கலாம் அப்படின்னு நினச்சேன் இப்போ இந்த தொடர் வந்து நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சில நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டார் நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாருனால் ஏதோ என்றைக்கோ நடந்த சம்பவம் கிடையாது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நான் தான் அவரை வந்து நெல்லை வசந்தன் அவர்கள்ட்ட விட்டுருந்தேன் அதனால் வந்து அதை வந்து அவர் மீண்டும் நினைவுக்கு வந்து சொன்னார் சார் நான் சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் அவர் இருந்திருந்தாருன்னா எவ்வளவு பிரச்சனைகளை வந்து எனக்கு தீர்த்து வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை மீண்டும் என்னோட பகிர்ந்துக்கிட்டாரு அந்த சம்பவத்தை அவங்களுக்கு சொல்லலான்னு நினச்சேன் ஒரு பெரிய அதிகாரி தமிழக அரசினுடைய ஒரு முக்கியமான அதிகாரி ஓய்வு பெற்ற அதிகாரி அவர்கிட்ட வந்து இவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அங்கே வந்து அந்த அதிகாரிக்கும் இவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனைனா ஒரு கம்யூனிகேஷன் கேப் தான் அதாவது அதிருந்து பேசாத நண்பர் தான் இவர் அவங்களும் இவரை நல்லா தான் வச்சுருந்தாங்க திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல இவர் மீது அவங்களுக்கு ஒரு கடுமையான கோபம் வந்துருச்சு இவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அவங்கள்ட்ட அட்வான்ஸும் வாங்கியிருந்தார் இப்போ அந்த கோபம் வந்து நீங்கள் இனிமேல் என் வீட்டுக்கு வராதிங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அனுப்புனவங்க சும்மா இல்லாமல் நான் உங்களுக்கு தந்த ஐம்பதாயிரத்தை நாளைக்கு காலையில் குள்ளே கொண்டு வந்து நீங்கள் வைக்கலன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து வேறு மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க நிச்சயமாக வேறு மாதிரியான விளைவுகள்னால் அவங்க வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காங்க அவங்க நினச்சாங்கன்னா பீஸ் ஆக்கிடலாம் அப்படி ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க இவருக்கு நிஜமாகவே ரொம்ப பயம் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே ஐம்பதாயிரத்தை கொடுக்குற அளவுக்கு வசதியான நபர் இவர் இல்லை இவர் என்ன சொல்லியிருக்காரு நான் டென் தௌசண்ட் வச்சிருக்கேன் அதை நான் தர்றேன் இப்போதைக்கு மாதம் பத்தாயிரமாக நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்காரு அவங்க கேட்கவே இல்லை தொலைச்சி கட்டுவோம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நாளைக்கு காலையில் ஐம்பதாயிரத்தை கொண்டு போய் ஒரு கொடுத்தால் ஒழிய இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போது எனக்கு அவசரம் அவசரமாக அவர் ஃபோன் பண்ணுறாரு அது வரைக்கும் நெல்லை வசந்தன் அவர்களை இவர் பார்த்ததும் கிடையாது பேசினதும் கிடையாது எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் ஃபேஸ்புக்கில் அவரை பற்றி எழுதுனதெல்லாம் நான் படித்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கேன் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அவரை பார்க்க முடியுமா அப்படின்னாரு அவர் ஊரில் இருக்காரன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் நேராக போங்க இருந்தாருன்னா இதுமாதிரி மாதிரி நான் அனுப்பிச்சேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ அவர் நேராக போயிட்டார் போனால் அவர் சார் நல்ல வேலை இருந்தார் இப்போ இவர் போய் நடந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொன்னோடனே அவர் என்ன பண்ணாரா நைட்டு படுக்க போகும்போது ஒரு முட்டையை வந்து தலைமாட்டில் வச்சுட்டு படுங்க காலையிலே எழுந்திரிச்சு அந்த முட்டையை உடைச்சிட்டு எவ்வளவு சீக்கிரம் ராமேஸ்வரம் போய் ஒரு ஏதோ ஒரு சாமி ஒன்று சொல்லியிருக்கார் நீங்கள் அந்த சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வந்துடுங்க பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து அதே மாதிரி செஞ்சுட்டு மறுநாள் கிளம்பி ராமேஸ்வரம் போயிட்டார் போயிட்டு நினச்ச மாதிரியே கும்பிட்டு சென்னை வந்துட்டார் ஆனால் பெரிய மிராக்கள் என்னன்னா அவ்வளவு கோபப்பட்ட அந்த அதிகாரி வந்து அதற்கப்பறம் இவரை வந்து பெரிய அளவில் கோபத்தை காமிக்காமல் இவர் கொண்டு போய் கொடுத்த ஒரு சின்ன தொகையை வந்து வாங்கிட்டாங்களாம் அதான் முகம் கொடுத்து பேசலைன்னா கூட அந்த ஒரு சிறு தொகையை வாங்கிட்டு மீதி அப்புறம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அவ்வளவு பெரிய எரிமலையாக இருந்தவங்க எப்படி பனிமலையாக உருகுனாங்கன்னே தெரியல அப்படின்ட்டு அவர் எங்கிட்ட அந்த இதை வந்து சொன்னார் அதை வந்து இப்போ மீண்டும் திரும்ப ஞாபகப்படுத்தி சார் நீங்கள் வீடியோவில் பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து அந்த நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு சொன்னார் எனக்கும் வந்து இப்படி ஒரு மகான் வந்து நம்ம பக்கத்தில் இருந்து நம்மளை வழி நடத்தலையே அப்படிங்கிற ஒரு கவலை வந்து தானாகவே வந்துடுச்சு வசந்தன் சார் பற்றிய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் நான் சொல்லணும் ஒரு முறை அவர்கிட்ட நான் இருக்கும்போது சொன்னால் யாராவது இங்கே வந்து பணம் கொடுக்குறேன்னா வாங்க மாட்டேங்கிறீங்க அதில் வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறீங்க அந்த சாமி படத்துக்கிட்ட இவ்வளோ தூரம் அவங்களுக்கு சொல்கிறீங்க அவங்க வைக்கிற தொகை வந்து ரொம்ப சொற்பமாக இருக்குது ம மற்ற இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ரெண்டாயிரம் கொடுங்க மூவாயிரம் கொடுங்கன்னு ஒரு சார்ஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே சார் அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை சார் நமக்கு வந்து நிறைய நண்பர்களை நான் சேர்த்து வச்சுருக்கேன் எனக்கு அது போதும் சார் நிறைய பேருக்கு நம்ம வந்து உதவி செய்கிறோம் அவங்க லைஃப் லாங் நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது ஒன்றே எனக்கு போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை சொன்னார் ஒரு முறை ட்ரெயினில் இவர் போயிருக்கிறாரு வழக்கமாக ஏசி வகுப்பில் தான் அவர் போவார் எதிரில் வந்து பர்த்தில் படுத்திருந்த ஒரு நபர் இவர் போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே ட்ரெயின் மெல்ல மூவ் ஆகி கொஞ்சம் தூரம் போனோடனே அவர்கிட்ட சார் இது உங்கள் பேரானு கேட்டிருக்காரு இப்போ அவருக்கு என்னென்னா இந்த வெளியில் சார்ட்டில் பேர் ஒட்டியிருக்கோம் ஒருவேளை இந்த சார்ட்டை பார்த்துட்டு இவர் கேட்குறாரு போல இருக்கு அப்படின்ட்டு ஆமாம் அப்படின்ட்டுருக்காரு உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு உங்கள்கிட்ட இந்த பேர் உள்ள பையன் ஒர்க் பண்ணுறானா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டோன்னே அவருக்கு ஆச்சரியம் படுத்திருந்தவர் எந்திரிச்சு உட்காந்துட்டார் உட்காந்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் உங்கள்கிட்ட இந்த பேருள்ள பையன் ஒர்க் பண்ணுறானா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் சார் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னோடனே இப்போ இவர் சொல்லியிருக்காரு சார் அந்த பையன் வந்து உங்கள் நம்பிக்கைக்குரிய பையனா நல்ல பையனா அப்படின்னு கேட்டிருக்காரு ஐயோ அவ்வளோ நல்ல பையனாச்சா இப்படி ஒரு கேள்வியே நீங்கள் கேட்டிருக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போ இவர் சொல்லியிருக்காரு இல்லைங்க வந்து உங்கள்கிட்ட வந்து பணம் கையாடல் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து ஒரு டவுட்டு இது பேரை சொல்கிறாரு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஊருக்கு போன பிறகு அவர் ஆடிட்டரை வச்சு முறையாக செக் பண்ணியிருக்காரு பார்த்தா பல லட்சக்கணக்கான ரூபாய் வந்து காண போயிருக்கு இப்போ அவருக்கு பேர் எதிர்ச்சி நல்ல வேலை இவருடைய நம்பரை வந்து அவர் வாங்கிட்டார் இவருடைய நம்பரு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு திரும்ப இவருக்கு ஃபோன் அடித்து சார் நீங்கள் சொன்னது தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பாராட்டிட்டு சார் எனக்கு பல லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து காப்பாற்றி கொடுத்துருக்குறீங்க நான் அவனை தொடர்ந்து என்னுடைய ஃபேக்ட்ரியில் நான் வச்சுருந்தேன்னா எனக்கு இல்லை எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மட்டும் கொடுங்க நான் பென்ஷன் மாதிரி உங்களுக்கு வந்து மாதமான ஒரு தொகையை நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் வேண்டான்னு சொல்லி வற்புறுத்திருக்காரு அப்படி இருந்தும் வந்து அவர் வந்து வற்புறுத்தி வாங்கி அந்த தொகையை வந்து மாதம் மாதம் ஆச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அவருடைய அக்கௌண்டில் இன்றளவும் எனக்கு வந்துகிட்ருக்கு சார் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமாக இது வந்துகிட்ருக்கு சார் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படி எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தவர் தான் நெல்லை வசந்தன்